விஜயபாஸ்கர் தொடர்பான நாற்பத்தி மூன்று இடங்களில் ரெய்டு இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை சுகாதார அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் குவாரி மற்றும் அறக்கட்டளை துவக்கி பல கோடி முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்தனர் தற்போது விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு குவாரி மற்றும் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரெய்டு நடத்தி வருகின்றனர் சென்னை செங்கல்பட்டு கோவை திருச்சி புதுக்கோட்டையில் நாற்பத்தி மூன்று இடங்களில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் திருவேங்கை வாசல் குவாரியிலும் தந்தை சின்ன தம்பி சகோதரர் உதயகுமார் மனைவி ரம்யா உதவியாளர் குருபாபு ஆகியோர் வீடுகளில் ரெய்டு நடக்கிறது கோவையில் ராமநாதபுரத்தில் உள்ள மனைவியின் தந்தை வீட்டிலும் போலீசார் சோதனை செய்கின்றனர் முன்னாள் அமைச்சர்கள் வீரமணி வேலுமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடுகளில் ரெய்டு நடத்தப்பட்டது தற்போது விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடக்கிறது இந்தியாவில் பதிமூன்றாயிரமாக குறைந்த கோவில் இந்தியாவில் கடந்த இருநூற்று முப்பது நாட்களில் இல்லாத வகையில் கோவிட் பாதிப்பு குறைந்துள்ளது மேலும் பதிமூன்றாயிரம் பேருக்கு தொற்று உறுதியானது அதிகபட்சமாக கேரளாவில் ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து பேரும் மகாராஷ்டிராவில் ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மொத்த பாதிப்பு மூன்று கோடியே நாற்பத்தோரு லட்சத்தை நெருங்கியுள்ளது மேலும் நூற்று அறுபத்தாறு பேர் இறந்தனர்

முகுந்திராயர் சத்திரம் துறைமுகத்தில் முப்பது அடி உயரத்திற்கு கடல் அலைகள் ஆக்ரோஷத்துடன் எழுந்தன அங்கு வந்து சுற்றுலா பயணிகள் கடல் சீற்றத்தை மொபைலில் பதிவு செய்தனர் உள்ளாட்சி தேர்தல் முடிவு ராமதாஸ் அதிர்ச்சி பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் உள்ளாட்சி தேர்தல் முடிவு மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரிவித்தார் ஆண்டு கால உழைப்பிற்கு மரியாதை இல்லை சுய ஆதாயத்துக்காக யாரும் கட்சியில் இருக்க வேண்டாம் கட்சியில் கொண்டே துரோகம் செய்யாதீர்கள் கட்சிக்கு படை வைக்கப் போகிறோம் என அவர் கூறினார் இனி யாருடனும் கூட்டணி கிடையாது பாமக தலைமையில்தான் கூட்டணி கடைசி நேரத்தில் முடிவு மாறும் நிலை இனி இருக்காது என் மூச்சு உள்ள போதே அன்புமணி முதல்வராகி கோட்டையில் அமர வேண்டும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார் பிஇ படிப்புக்கான ஆர்வம் குறைவு அறுபத்தி இரண்டாயிரம் இடங்கள் காலி பிஇ பி டெக் படிப்பிற்கான பொதுப்பிரிவு கவுன்சிலிங் செப்டம்பர் இருபத்தி ஏழில் தொடங்கி இந்த மாதம் பதினேழு வரை நடந்தது மொத்தம் நாற்பது இன்ஜினியரிங் கல்லூரிகளில் பதினாறில் மட்டுமே நூறு சதவீத மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் ஏழு கல்லூரிகளில் ஒருவர் கூட சேரவில்லை ஐம்பத்தோரு கல்லூரிகளில் பத்து சதவீதத்திற்கும் குறைவாக மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் தற்போது இரண்டாயிரத்து அறுநூற்று மூன்று இடங்கள் காலியுள்ளன அன்ன பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும் உறுப்புக் கல்லூரிகள் அரசு பொறியியல் கல்லூரிகளிலும் இடங்கள் காலியாகவே உள்ளன காலியாக உள்ள இடங்களுக்கு துணை கவுன்சிலிங் நடந்து வருகிறது செய்தால் போராட்டம் எச்சரிக்கை ஒரே பள்ளியில் பத்து இருபது ஆண்டுகள் பணியாற்றும் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்ய சில கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தாா் இதற்கு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது நீண்ட இடைவெளிக்கு பின் பள்ளிக்கு வரும் மாணவர்களை கல்விச் சூழலுக்கு கொண்டுவரும் முக்கிய பணி ஆசிரியர்களுக்கு உள்ளது இந்த சூழலில் ஆசிரியர்களிடம் குழப்ப நிலையை ஏற்படுத்தும் அறிவிப்புகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது